வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜ் கர்ணபிசின் வணக்கங்கள். அனைவருக்கும் வந்து வாழ்த்துக்கள். யாரெல்லாம் வந்து முதுநிலை இடைநிலை பட்டதாரி பணிக்காக காத்துட்டீங்களோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். என்ன அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் ஒரு 198 வேக்கன் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா December 24 டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அப்புறம் ஒரு அன்அஃபிஷியல் அஃபிஷியல் பிடிஎஃப் பட் அன்அஃபிஷியல் ரிலீஸ் ஆகிருக்கு. சரிங்களா, பழங்குடியினர் நலம் கல்வி 2020-21 கல்வியாண்டில் அரசு பழங்குடியினர் நல உண்டி உறைவெடி பள்ளியில் காலியாக உள்ள இடைநிலை பட்டதாரி முழுதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியில் தொகுப்பு ஊதியத்தில் நிரப்புதல் தொடர்பாக. சரிங்களா, தொகுப்பு ஊதியத்தில் 7ஆம் தேதி. ஸோ பார்த்துக்கோங்க. அதே மாதிரினா அரசு பழங்குடியினர் நல உண்டி உறைவிட பள்ளிகளில் காலியாக உள்ள இடைநிலை பட்டதாரி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணிகளை ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக தொகுப்பு ஊதியத்தில் தான் நிரப்ப சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, எவ்வளோ சம்பளம் அப்படின்னா, முதுநிலை 10,000, இடைநிலை 9,000 என்ற 8,000. ஸோ இந்த மாதிரி வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. பட்டதாரி ஆசிரியர் 9,000, இடைநிலை 8,000 ரூபா. சரிங்களா, கல்வியாண்டு முடியும் வரை கோடை விடுமுறை கிடையாதுங்க. 11 மாதம் சம்பளம் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் ஃபில் பண்ணுற வரைக்கும் இவங்களாம் வச்சுருப்பாங்க. தங்கல் மாவட்டத்தில் இயங்கும் அரசு பழங்குடியினர் நல உண்டி உறைவிட பள்ளிகளில் காலியாக இருக்கிறத ஃபில் பண்ணிக்க சொல்கிறாங்க. மாவட்ட வாரியாக இணைச்சிருக்காங்க. சரிங்களா, இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் விண்ணப்பதாரர்கள் அதற்கான விண்ணப்பத்தை தொடர்புடைய மாவட்ட திட்ட அலுவலர், மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலரிடம் பெற்று பூர்த்தி செய்து இந்த விண்ணப்பத்தை என்னைக்கு December 24 உள்ளூர் தமிழ் செய்தி நாளேடுகளில் 9ஆம் தேதி அன்னைக்கு வருங்க. சரிங்களா, 9ஆம் தேதி அன்னைக்கு விளம்பரம் வரும். ஸோ ரெடியாக இருங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து தங்கள் மாவட்டத்தில் பெறப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை பாடவாரியாக அறிக்கை இந்த அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். சரிங்களா, ஸோ இதுதான் என்ன இதில் வந்து எவ்வளோ வேக்கன் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். 198. சரிங்களா, மொத்தம் வந்து 198 வேக்கன் இருக்குது. டிஸ்ட்ரிக் வைஸ் போட்டிருக்காங்க. சரிங்களா, இதுதான் அப்ளிகேஷன், இப்படி தான் இருக்கும். ஸோ ரெடியாக இருங்க. சரிங்களா, வேறு ஏதாவது குவரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. அதேமாரி வந்து குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுதுங்க. March 8 அல்லது December நிச்சயமாக குரூப் 4 எக்ஸாம் வர, சாரி March 8 அல்லது ஏப்ரலில் டிசம்பர் நிச்சயமாக வந்து குரூப் 4 எக்ஸாம் வரும். ரெடியாகிருங்க. தமிழ் 100 கேள்விகளுக்கு நிச்சயம் வந்து தயாராகிடுங்க. சரிங்களா, அதுதான் நான் சொல்ல வந்தது. வேறு ஏதாவது குவரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் டெஸ்ட் பேஜ் ஏதாவது ஜாயின் பண்ணுங்க, இல்லை பல்க் கொஸ்டின்ஸ் வேணும்னா கூட நம்ம மாதிரி கால் பண்ணுங்கள். நம்ம பல்க் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோம். எங்கள் எக்ஸாம் பேர் வருது 6th-10th வரைக்கும் சயின்ஸ் 100 லெசன், 6th-10th வரைக்கும் சோசியல் சயின்ஸ் 105 லெசன், 11th-12 ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி எத்திக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பல்க் கொடுத்துட்ருக்கோம். பல்காக வேணால் 1000 ரூபீஸ், தனித்தனியாக வேணால் டெஸ்ட் பேஜில் 400 400 400. ஸோ எக்ஸ்ட்ரா வேணால் 400+500 பே பண்ணால் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து பல்க் கொஷின்ஸ் கிடைக்கும். சரிங்களா, ஸோ வேறு ஏதாவது குவரிஸ் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். 6th-10th வரைக்கும் 46 லெசன் தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆயிருங்க. 5 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு, 5 லெசன் முடிஞ்சு 6th, அடுத்து மிச்சம் 4 லெசன் நடந்துகிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணுவோம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் வந்து 500 தான். சரிங்களா, ஸோ வேறு கொஸ்டின் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.